ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மதியமா நியூ சிலபஸ் செகண்ட் பேப்பர்ல வரக்கூடியதான் நம்ம பார்க்க போறோம் அது பாக் ஃபோர்ல கஹானி பார்த்த நம்ம பார்க்குறோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் ஸோ அடுத்தடுத்த எஸ்ஏஸ் நீங்க இமீடியட்டா ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதுல நம்ம பார்க்க போற எஸ்ஏ எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் தேட அதை சர்ச் பண்ணி பார்க்க முடியாதவங்க இந்த லிங்க் எடுத்தோம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன் குத்தே கி பூங்ச்சு அதாவது நாயின் வால் அப்படின்னு சொல்றது பூங்ச்சுனா டெய்லு குத்தான எனது டாக் இல்லையா ஸோ நாயின் வால் ஸோ இதில் இதை இதை பேஸ் பண்ணி என்ன ஸ்டோரி இதில் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கதையில வரக்கூடிய சாராங்ஷ் தான் நம்ம பார்க்க போறோம் என்ன சாராங்ஷ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்க ஈஸியாவே பண்ணிடலாம் ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து இது என்ன ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் கிசி ஏக் தேஷ்மே ஏக் அமீர் ஆதமி ரஹதாதா ஸோ அதாவது ஒரு கிராமத்துல ஒரு அந்த தேஷ் அப்படின்னா இது ஒரு தேசத்தில் அப்படின்ற மாதிரி தேசம் ஒரு இடத்துல ஒரு ஒரு ரிச் மேன் வந்து இருந்தான் அதாவது ஒரு பணக்காரன் வந்து வாழ்ந்து வாழ்ந்து வந்தான் உன்கே யஹாங் அநேக நௌக்கர்த்தே ஸோ அவனுக்கு அங்க நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க நிறைய சர்வன்ஸ் வந்து இருந்தாங்க பணக்காரனாலே நிறைய வேலைக்காரங்களை வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதான் நௌக்கர்னா சர்வன்ஸ் நிறைய இருந்தாங்க சப் நௌக்கர் எல்லா வேலைக்காரர்களும் தில் லகாக்கர் காம் கர்த்தே அதாவது முழு ஈடுபாட்டோட அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா காம்னா வேலை கருத்துனா வேலையை செய்துக்கிட்டு இருந்தாங்க லேக்கின் அமீர் நௌகர் சே அந்த 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 என்ன பண்றான் கிசி நௌகர் சே எந்த ஒரு வேலைக்காரன் கிட்டயும் சந்துருஷ்ட நகிதா அவனுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலையா அதாவது அவனுக்கு வந்து யாருமே சரியா வேலை செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்ததான் அதுதான் சந்துருஷ்ட் அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் திருப்தி இல்ல அப்படின்ற மாதிரி உஸ்னே ஏக் அச்சே அந்த அவன் என்ன பகவான் சே கடவுளிடம் ஏக் அச்சே சுஸ்து நோக்கர் ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு வேலைக்காரனை கேட்டு பிரார்த்தனாக்கி வேண்டுதல் வைக்கிறாராம் பகவான் சொன்னதை வந்துட்டு என்ன பண்றாரு பெருசா இருக்கிற அந்த ஒரு பூதத்த வந்து ஒரு வேலைக்காரனா அவர் அவனுக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்கறாரு அதாவது பூதத்தை வந்து நௌக்கர்கே ரூபமே ஒரு வேலைக்கார இதுதான் இவன் தான் இனி உன்னுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த அமீர் ஆதமிக்கு வந்து கொடுக்கிறார் பூதனி அமீசி கஹா அந்த பூதம் என்ன பண்ணுது அவன் கிட்ட சொல்லுது மே ஆப்கே ஆதேஷம் கா ஜல்தி ஜல்தி பூரா கர் தூங்கா உங்களுடைய ஆதேஷோங்கா நீங்க சொல்ற கட்டளைகளை ஆர்டர் அதாவது நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அத ஜல்தி ஜல்தி ரொம்ப வேகமா பூரா கருதுங்க முடிச்சுடுவேன் பூரானா கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுடுவேன் எனக்கு சாப்பாடும் தேவையில்ல வேளமும் தேவையில்லாக்கர் காம் தேத்தே ரஹனா சாஹியே ஆனா நீங்க என்ன பண்ணணும் என்ன எப்பவுமே வேலையில வந்து வேலையிலேயே ஈடுபாட்டோடயே வச்சிருக்கணும் அதாவது நான் எப்பவுமே வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் முஜி லகாக்கர் காம்னா எப்பவுமே ஈடுபாட்டோட இருக்கிற வேலைய தேத்தி ரஹனா சாஹி குடுத்துக்கிட்டே நீங்க இருக்கணும் அப்படின்னு அந்த பூதம் ஒரு கண்டிஷன் போட்டுச்சான் ஆக்கர் ஆனா ஆப் காம் நகி தே சக்கேங்கே அப்படி கண்டிஷன் போட்டுட்டு என்ன சொல்லுது அக்கர் ஒரு வேலை ஆப் நீங்க காம் நகி தே சக்கேங்கே நீங்க வேலை எனக்கு கொடுக்கலனா தோ மைம் ஆப்கோ பக்கட்கர் காஜ் ஆகுங்கா நான் உங்களை பிடிச்சி காஜா உங்க சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு வந்து அது சொல்லுதான் அதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும் இல்லனா நான் உங்களை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுதான் அமீர் நையே நவுக்கர்கோ காம் தேனா சுருக்கியா சோ அமீர் என்ன பண்றான் தன்னுடைய நையே நவுக்கர்கோ புதிய வேலைக்காரனான அந்த பூதத்துக்கு காம் தேனா சுருக்கியா வேலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லா வேலைகளையும் பகூத் ஹி ரொம்ப ஜல்வி வேகமா பூரா கர் முடிச்சிட்டு தேத்தாத்தா முடிச்சிட்டு அவங்க கிட்ட சொல்லுதான் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் ஆதமிகோ அப்போ அது இப்ப ஹர்தம் ஒவ்வொரு நிமிஷமும் பூது கோ காம் தேனே அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கறது சம்பந்தமே அது சம்பந்தமாகி சோச்சிட்டே ரஹனா படா யோசிக்கத்தே யோசி யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டுட்டான் ஏன்னா அது என்ன பண்ணுது அந்த பூதம் வேலை கொடுக்க கொடுக்க அது ரொம்ப வேகமா முடிச்சிருது ஸோ அதனால அவன் என்ன பண்ண வேண்டியதா போயிடுச்சு அமீராதமிக்கு ஹர்தம் அவன் ஒவ்வொரு நிமிஷமும் பூதுக்கே காம் தேனைக்கே சம்பந்தமே பூதத்துக்கு வேலை கொடுக்கறது சம்பந்தமா சோச்சுதே ரஹனா படா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா போயிடுச்சு சோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஏக்குதின் ஒரு நாள் உன்கே பாஸ் அவன் கிட்ட கோயிகாம் நஹிதா என்னாச்சு இப்படி யோசிச்சு யோசிச்சு வேலை குடுத்து குடுத்து கடைசியில அவங்கிட்ட தான் இல்ல என்ன வேலை குடுக்கறதுன்னு தெரியல அப்போ பூத் மாலிக் கானே கேலியே தயார் ஹோ கயா அப்ப அந்த பூதம் என்ன பண்ணுச்சு அந்த அமீர் அந்த பணக்காரன கானே கேலியே ஹம் அந்த ஓனர் இருக்கா இல்லையா மாலிக்ன ஓனர் அந்த பூதத்தோடைய முதலாளி அப்படின்னு சொல்றது அவங்கள அவரை சாப்படுறதுக்காக தயார் ஹோகையா அது தயாராயிடுச்சான் ஏன் அப்படின்னா ஏன்னா அது என்ன சொல்லிருக்க ஆல்ரெடி ஒரு கண்டிஷனு எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும் எனக்கு வேலை உங்களை அப்படின்னு சொல்லிச்சு அது தயாராயிடுச்சான் அவன் வேலை கொடுக்கல அவனை சாப்பிடணும்னு ரெடி ஆயிடுச்சு அமீர் லகா சோ அப்போ அந்த அமீர் என்ன பண்றான் அந்த பூதத்தை பார்த்து டர்கர் பயந்துட்டு பாகனே லகா வெளியே ஓடிட்டானா ஆகிர் அட்லாஸ்ட் அதாவது பைனலா அமீர் பகவான் சே பிரார்த்தனா கர்ணேலகா மறுபடியும் கடைசி என்ன பண்ற அமீர் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான் உஸ் சமை அந்த டைம்ல அமீர் கி நசர் மேம் அமீரனுடைய பார்வையில ஏக குத்தா பட் கயா ஒரு நாய் வந்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு குத்தே கு தேக்தே ஹி குத்தேகோ தேக்தேகி அதாவது அந்த நாயை பார்த்த உடனே அமீர்கோ அந்த நாயை பார்த்த உடனே அமீர்க்கு வந்து ஒரு வழி வந்து ஒரு வழி வந்து மனசுக்குள்ளீர் அப்ப அமீர் என்ன பண்றான் அந்த பூதத்துக்கிட்ட குத்தேக்கி பூங்கு அந்த நாயினுடைய வாழ சீதா நேராக்கத்துக்காக சீதா கர்ணே அந்த வாழை நேரா நிமித்தறதுக்காக கஹா சொன்னாராம் நீ என்ன பண்ற பூதமே நீ என்ன பண்ற இந்த நாயினுடைய வாழை நீ நேராக்கிட்டா நேராக்கு இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அவன் சொல்றான் அப்போ பூதனே குத்தே கி போஞ்சு சீதா கர்ணே கயா அப்போ பூத என்ன பண்ணிடுச்சு அந்த நாயினுடைய வாழை நேராக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு லேக்கின் ஆனா பகூத் பிரயாஸ் கர்ணே பர்வி ரொம்ப முயற்சி செஞ்சோம் வஹ குத்தே அந்த நாய் குத்திக்கு போச்சு அந்த நாயனுடைய வாழ டீக் நகி கர்சை கர்கய கற்பாயா அந்த நாயனுடைய வாழ என்ன பண்ண முடியல அதனால டீக் நகி கர்பாயா அப்படின்னா அதனுடைய நாயினுடைய வாழை நேராக்க முடியல சரியாக்க முடியல ஆகிரா கடைசி என்னாச்சு தக்கு கர் வஹ பாகுகயா தக்கு கர்னா எனது டயர்ட் ஆகுது யாரு டயர்டானா அந்த பூதம் வந்து நான் அந்த வாய் நாய் வாழை நிமித்தி நிமித்தி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி டயர்டாயி வஹ பாகுகயா அந்த பூதமே ஓடிருச்சான்

ஹார்ட் ஒர்க்கரு அத உழைக்கின்ற அந்த தொழிலாளிகள் அந்த காரியம்னா அவங்க அந்த ஹோக்கர் இருந்து ரஹநிலகா தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றாங்க வரக்கூடிய கருத்து அப்போ என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சந்தோஷத்தை சந்தோஷப்படணும் இல்லாதத நம்ம கேட்டா நமக்குதான் ஆபத்து அப்படின்ற மாதிரி இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரச்சனோம்கா உத்தர் அமீர் கியோந்தா மேம்படா வந்து ஏன் ரொம்ப கவலைப்பட்டான் சீந்தா அப்படின்னா ஒரே மேம்படா ஏன் அவன் கவலைப்பட்டான் அமீர்கோ உன் கி இச்சா கே அனுசார் அமீர்க்கு வந்து அவனுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி கோயி நௌகர் எந்த ஒரு வேலைக்காரனும் நகி மிலா கிடைக்கலையா பகவான் அமீர் கோ கியா வருதான் கியா சோ கடவுள் வந்து அமீருக்கு அந்த பணக்காரனுக்கு என்ன வரம் கொடுத்தாரு அமீர் நே ஈஸ்வர் ஏக் அச்சே நௌகர் நோக்கர் கிங் கர்த்தே பிரார்த்தனா கி என்ன பண்றான் ஈஸ்வர் சே கடவுளிடம் ஏக் அச்சே ஒரு நல்ல வேலைக்காரனை மாங் கொடுக்க சொல்லி பிரார்த்தனாக்கி சப் பகவான் அப்ப கடவுள் உன்கே சாம்னே ஆயே அவன் முன்னாடி வந்தார் அதாவது அமீரோட முன்னாடி வந்து தோ உன் சே ஏக் சுஸ்த் ஏவங் நௌகர் தேனே கேலியே கஹா அதாவது அவர்கிட்ட வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு வேலைக்காரனை கொடுக்க சொல்லி கஹா அதாவது என்னன்னா அவர் என்ன பண்றாரு கடவுள் அவர் முன்னாடி தோன்றி ஊன்சே அவர்கிட்ட ஒரு ஆக்டிவான அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு வேலைக்காரனை வந்து கொடுக்க சொல்லி கேக்குறாரு ஈஸ்வர் நே கடவுள் ததாஸ்து அப்படின்னு சொல்றாராம் அப்படின்னா என்ன ஹைசா ஹி ஹோகா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கடவுள் சொல்றது வந்து அதுதான் ததாஸ்து அப்படின்னு சொல்றாராம் சொல்லிட்டு கஹக்கர் காயப் ஹோகையே மறைஞ்சு போயிடுறாரு காயப்னா மறைகிறது டிஸ்அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பூதனே அமீர் சே கியா கஹா சோ அந்த பூதம் அமீர் கிட்ட என்ன சொல்லுச்சு பூதனே அமீர் சே கஹா அந்த பூதம் அமீர் கிட்ட சொல்லுச்சு

இது எல்லாமே படிச்சுட்டு படிச்சதுதான் இருக்கு பாருங்க சோ ரொம்ப ஈஸி ஸோ சாராஷ் படிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிங்க ஓகேவா